அவர் நமக்கு பண்ணிட்டு இருக்கார். தொடர்ந்து இப்ப வந்து சூப்பரா பண்ணிட்டு வர்றாரு அவர். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு. இப்போ அங்க அங்க பாம்பேல இருக்கிற நண்பர்கள்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்துறாரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஆமா அது ஒரு சப்ஜெக்ட் வாட்ஸ்அப்ல வந்தது, அதை படிச்சுட்டு ஒரு கருத்து தெரிவிச்சேன். கருத்து தெரிவிச்சுட்டு உங்க சப்ஜெக்ட் மொத்தம் அமைச்சு விட்டான். நீங்க வந்து பணம் கட்டிட்டு நம்பரா சேர்ந்துருங்க, வெறும் 50 ரூபாய் தான் சொல்லி அமைச்சிருக்கேன் நானு. விவரம் அமைச்சிருக்கேன் நானு, ஆனா எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம என்னன்னா இது ஒரு ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரா நமக்கு 500 பேர் வராங்க. ஆமா, நான் எனக்கு இன்னும் 1 ரூபா இப்ப சேர்றாங்க. டெய்லி 4 பேர் 5 பேர் இறங்கிடுறாங்க. நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கு. அது வந்துடும், கொஞ்சம் பொறுமையா வரும். அதேதான், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, அதேதான் அதேதான். ஆமா, ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இனிமேல கை கால ஆட்டும். ஆமா, அதேதான் அதுதான். இனிமேல கை கால ஒரு மாசம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து சிரிக்க சிரிக்க ஆரம்பிக்கும். சரிங்க, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இந்தியாவில இருக்கீங்க, சென்னையில வந்து இப்ப கோவிட்டோட பிரச்சனை எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ நல்ல வந்து எல்லாமே வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி தாண்டியாச்சு இந்தியாவில வேக்சினேஷன் போடுறது. ஸோ தினைக்குமே ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேர் இப்ப இவரு மோடிஜி தலைமையில சிறப்பா போயிட்டு இருக்கு. அவர் நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நான் எப்பயுமே நான் எப்பயும் சொல்லுவேன், இமயமலையில இருந்து இறங்கி வந்து ஈஸ்வரன் அவதாரம் தான் மோடிஜின்னு சொல்லுவேன். அவர் ஈஸ்வரனுடைய அவதாரம் தான். அவர் பாத்தீங்கன்னா அங்க 6 வருஷம் 7 வருஷம் தவம் பண்ணியிருக்காரு. அங்க போய் பல இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. அவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து சன்னியாசியா போகணுங்கிற மாதிரிதான் போய் அங்க போய் அவர் பணி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இவருடைய திறமையை பார்த்துட்டு இவன் வந்து உங்ககிட்ட ஒரு மாபெரும் திறமை இருக்கு, நீ இங்க இருக்க கூடாது, நீ சன்னியாசியாக வாழ், அந்த பாரத பூமிக்கு போ, பாரத பூமிக்கு சேவை செய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இப்ப அவர் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன், அத்வானி ஜில்லா இருக்கும்போது மோடிஜியோட படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஜியோ டிவியில போட்டான், நான் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. அது வந்து ஒரு 5-6 எபிசோடா பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, மோடிஜி மேல இருக்கிற பொறாம இருக்கிறவங்க தடை பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அந்த தடை உத்தரவு வாங்கினதும் தகர்த்து ஜியோ டிவி என்ன பண்ணாங்கன்னா 5-6 எபிசோடா மாத்தி அது எபிசோடா போட்டுட்டோம். எபிசோடா போட்டு நான் வந்து அன்னைக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி 2019 பார்த்தேன். அன்னைக்கு தான் தடை வாங்கினாங்க. அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணி 1 கோடி பேர் அன்னைக்கே பார்த்தாங்க. அந்த மாதிரி அவரு அவர் இவங்க வந்து எல்லாம் அவர் அழிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்றாங்க. அது எல்லா கடவுளுக்கும் தான், ராமருக்கும் சரி கிருஷ்ணருக்கும் சரி, மிகப்பெரிய அவதார புருஷர்கள் எல்லாருக்குமே அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு அசுரர்கள் வருவாங்க, அரக்கர்கள் வருவாங்க, தெய்வீக தன்மை இருக்கிறவங்க அழிக்கிறதுக்கு பலர் வருவாங்க. இருந்தாலும் தெய்வத்தன்மை இருக்கிறவங்க வளர்ந்துட்டு தான் வருவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு தானே, அவர்லாம் மரண பயத்தை வென்றவர். அவர் எதுக்குமே பயப்படாத ஒரு மனிதர். போன தடவை பாத்தீங்கன்னா வராது. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நாயன்மார் லிஸ்ட்ல வராது. சிவனடியார் தான் அவர். சிவனடியார் தான் அவரு. அவரு மோடி சிவனடியார் தான். அவர் வந்து அவ்வளவு பெரிய லெவல வந்துட்டு இருக்காரு. இது அதனால அதாவது உலகம் வெற்றி பெற்றுட்டு வராரு. அதான் நான் சொல்லுவேன், இப்ப வந்து எப்பயுமே சொல்லுவேன், உலக நாயகனாலும் அவர் தான்ப்பா, இந்தியன் தாத்தானாலும் அவர் தான், சூப்பர் ஸ்டார்னாலும் அவர் தான்ப்பா, ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். மத்த எத்தனை இருக்கலாம், ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன். ஆமா, இந்த மாதிரி ஒரு பெரிய அடுத்தது எங்களுக்கு வந்து. ஆமா, மலேசியாவில வந்து இப்ப வந்து கோவிட்டுடைய பிரச்சனை வந்து ரொம்ப கொஞ்சம் கூடிக்கிட்டு போகுது. ஓ, அது சரியாயிடுச்சு. தடுப்பூசி வந்தாச்சாங்க, தடுப்பூசி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போட்டுட்டேன், நான் வந்து 3ஆம் மாசமே போட்டுட்டேன். நானும் இப்ப 2 தடுப்பூசியும் போட்டுட்டேன். எனக்கு வீட்டுல எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. போன செப்டம்பர் மாசம் கரோனா வந்தது. கரோனா பாதிப்பு ஒரு 15 நாள் குவாரண்டைன்ல இருந்தேன் நானு. அது வந்து ஏன்னா எனக்கு 3 நாள்ல சரியா போச்சு. அது ஒண்ணும் இல்லையா, நம்மளுடைய சித்த மருத்துவம், ஆயுத மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்தை ஃபாலோ பண்ணா. நான் அதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கு சொல்லிட்டேன். அவனும் சொல்லிட்டான், லைட்டாக வீட்லயே இருந்தேன். முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன எலுமிச்சம்பழத்தை தண்ணியில போட்டு அந்த நீரை குடிக்கிறது, அப்புறம் பெரிய நெல்லிக்காய் வாங்கி அதை தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறது, அப்புறம் என் மனைவி வந்து சில கஷாயம்லாம் வச்சு கொடுத்தாங்க, கபசுர குடிநீர். அதுக்கப்புறம் வந்து அவங்க வழக்கமா பண்ற கஷாயம் வந்து ஒன்று வச்சு கொடுத்தாங்க, மஞ்சத்தூள் உப்பு வெந்தயம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மிளகு ரசம் மாதிரியே இருக்கும், ஆனால் கஷாயம் அது. அந்த மாதிரி நம்ம மிளகு ரசமே கஷாயம் மாதிரி ஒரு உயர்ந்த விஷயம் தான். நம்ம இந்த மாதிரி எல்லாமே உயர்ந்த விஷயம்தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம நல்ல மூச்சு பயிற்சி எடுக்கிறது,
நல்ல காற்றோட்டமான அறையில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தாலே நமக்கு சரியா போயிடும். அப்புறம் நான் ஒரு மெத்தட், ப்ரோனிங் மெத்தட், தலைக்குப்புறம் படுத்துட்டு இருக்கிறதுன்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். அது நம்ம ஆதி காலத்துல இருக்கு. இந்த மாதிரி நம்ம இதுல பாத்தீங்கன்னா கபம் வாதம் பித்தம் பாங்க. கபம்ங்கிறது நெஞ்சு சம்மந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிசீஸ். அந்த வாதம்ங்கிறது வந்து நியூரோ சிஸ்டம் டிசீஸ். பித்தம்ங்கிறது வந்து டைஜஷன் சிஸ்டம். இது மூணு தான் மெயின். இந்த மூணையும் வந்து நமக்கு சரியான இது வழிமுறைகள் இருக்கு, வைத்தியங்கள் இருக்கு. அந்த மூணையும் ஃபாலோ பண்ணாலே இப்போ உடம்பு சூப்பரா இருக்கும். நான் சஞ்சீவனி லேகியம் ஒரு லேகியம் இருந்தது, அதுல 28 மூலிகைகள் இருந்தது, அதை நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்ட மூணே நாள் சரியா போயிடுச்சு. இந்த விஷயத்தான் வந்து மனவள கலையில குடுக்கறது, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், மூணு வகையா பிரிச்சு பார்ப்பாங்க. அந்த எளிய முறை உடற்பயிற்சி செஞ்சாவே இது மூணு கிடைச்சிடும். மனவள கலை எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அந்த இந்து மதத்துல ஒரு அழகையா இப்ப வந்து இவரு எல்லாமே. ஆமா, வேதாத்ரி மகரிஷி சிறப்பு ஆண்டு பேரு நம்ம தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் இவரு நம்ம இப்ப இருக்கிறவங்க ஒவ்வொரு குருவுமே இப்ப பாபா ராம்தேவ் சிறப்பா பண்ணிட்டு வராரு. இங்க சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயா சிறப்பா பண்ணிட்டு வராரு. ஆர்டபிள்யூ ரவிசங்கர் நல்லா பண்ணிட்டு வராரு. இங்க டி ரங்கராஜன் ராணு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அமைதி வழி, அன்பு வழி, நிறைய இனிய வழிகள் தான் இந்து மதத்துல போதிச்சுட்டு வராங்க. இந்த இப்படி ஒரு பெரிய மூமெண்டா நம்ம வளர்ந்துட்டு வரோம். இன்னி வரைக்கும் அது வளர்ந்துட்டு தான் வரும். இந்த வளர்ச்சி நமக்கு என்னைக்குமே பெரிய பெரிய வளர்ச்சி தான். அதனால வந்து நம்ம நித்யானந்த ஐயா வந்து ஒரு நாடு உற்பத்தி பண்ணிருக்காரு. அவர் பயங்கர பாசிட்டிவா போயிட்டு ஒரு நாடே உற்பத்தி பண்ணிட்டாரு. அவரு ஒரு நாடே உற்பத்தி பண்ணிட்டாரு. திட்டம் போட்டு நம்ம வந்து வத்தி அடிக்கிறாங்க. அவரோட கிளிப்பிங்ல கேட்டா சொல்லுவாரு, நான் வந்து செவனேன்னு ஒரு தேங்காய் மூடி வாழைப்பழத்தை வாங்கிட்டு நான் வந்து இதுல உக்காந்துருந்தேன், என்ன விரட்டு 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 இவ்வளவு பெரிய ஆக்கிட்டீங்களே, தனி நாடே வச்சுக்கிறேன். தனியா ஒரு நாட்டுக்கு போயிட்டாரா? இல்ல இல்ல, ஜப்பான் பக்கத்துல இருக்குன்னு ஒருத்தர் போட்டோ எல்லாம் போட்டாங்க. பக்கத்துல இருக்குன்னு அந்த ஜப்பான்ல இருந்து போன இளைஞர்கள்லாம் அந்த போட்டோ எடுத்து அவருடைய கப்பல் இடத்தெல்லாம் போட்டாங்க. போட்டு இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அவரு தனக்குன்ற ஒரு நாடு, தனக்கு ஒரு மக்கள்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அவர் சேர்ந்து அவங்களாம் தானா சேர்ந்த கூட்டம் தான். அவர் கூட்டிட்டு போனதுதான் தானா சேர்ந்த கூட்டம். அதனால முருகர் மாதிரி பழனி முருகர் மாதிரி கொண்டு போயிட்டாரு. அதனால வந்து அவர் பாட்டுக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார்ட்டையும் பிரச்சனை பண்ணல, போயிட்டாரு, அங்க செட்டில் ஆயிட்டாரு. சரி போட்டோம், எங்கயா நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான். முதல்ல நீங்க இந்த வேத மகரிஷியோட புத்தகம் சொன்னீங்க, மூன்று புத்தகம் சொன்னீங்க. மூன்று புத்தகம், ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு, நிறைய மொழியில இருக்கு. நிறைய மொழியில இருக்கு. அப்ப தமிழ்ல உள்ளது வந்து எனக்கு கிடைக்குங்களா, அனுப்பி விட முடியுமா? அது எப்படி சொல்லுங்க ஐயா, நான் இது பண்ணுவேன். அவரு கையில புக் இருக்கும். அனுப்புறேன் சுருக்கமா கொடுத்துருக்கோம். இத அடுத்த புக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அதான் சஞ்சீவ், இந்த மூணு படிச்சுட்டு எதை படிச்சாலும் ஈஸியா புரிஞ்சிடும். புக்குடைய சிறப்பு அதுதான். கண்டிப்பா முதல்ல அவருடைய புக்கு படிக்கணும், மூணு புக்கு படிச்சிடணும். கிடையாது. கிராமத்துல வந்து ஒரு மூன்று வருஷம் படிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர்.
நம்ம தமிழ் மொழி தான் நாலு நாலு வகை தமிழ் மண் வாசனை தான் இப்ப நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கு. இப்ப நம்மள பேசிட்டு இருக்கோம், இந்து மதம் இனிய மதம் பேசிட்டு இருக்கோம், தமிழ் மதம் பேசிட்டு இருக்கோம், தமிழ் கடவுள் முருகன் கடவுள் வழியில அங்க வந்தப்போ நான் பார்த்து அசந்து போனது பத்து கேவ்ஸ்ல வந்து அந்த முருகருடைய உருவச்சிலை தான். அது வந்து அவ்வளவு உயரமா பிரம்மாண்டமா இருந்தது. நான் எங்க குடும்பம் எல்லாம் அங்க 6 மாசம் தங்கி இருந்த போது நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நானு மனைவி மக்கள்லாம் அங்க வந்து மலேசியா போயிருக்கேன். நான் ஒரு 6 மாசம் அங்க தங்கி வேலை பண்ணேன் 2006. அப்போ வந்து நாங்க இவங்க எங்க வீட்டுல எல்லாரையும் ஒரு 2 மாசம் அங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கதான் தங்கியிருந்தோம். அப்ப தங்கி இருந்தப்போ அந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து அந்த மலேசியா எல்லாம் சுத்தி பாத்துக்கேன். நான் ஜென்டிங் ஐலாண்டு கேமரூனு எல்லாம் சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு பத்துகேவ்ஸ் கோயிலுக்கு வந்திருக்கோம். சைபர் ஜெயால் தான் குடியிருந்தோம் நாங்க. ஸோ அதனால அது ஒரு சந்தோஷமான பூமி. அது இப்பயும் திருப்பி வருவோம், வந்து இவங்களை எல்லாம் சந்திப்போம். வெள்ளருக்கு விநாயகரா நிறைய விஷயங்கள் இருக்கு. மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா 10-12 பிள்ளையார் கோயில் இருக்கு மொத்தம். மயிலாப்பூர் வந்து இந்த குருக்கள் வந்து நம்ம வீட்டுக்கே வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சிறப்பு வர வச்சிருந்தோம். அப்ப வந்தவர் நம்ம வீட்டுல தான் தங்கிட்டு அப்புறம் அந்த பூஜையில கலந்துக்கிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. இன்னொரு ஒன்னு சில நிமிடங்கள் இதை முடியற வரைக்கும் நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆன இப்ப இந்த இப்ப உங்களோட இந்த பதிவு எல்லாம் இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல எனக்கு ஆமா சரி அதை சொல்லிடுறேன். எல்லாரும் ரெக்கார்டிங்ல இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ இதுவும் ஒரு சின்ன கிளிப்பிங் போட போகிறேன். இப்போ பாலச்சந்திரம் ஐயா இவர் ரவி சார் எல்லாமே இப்போ நம்ம தெரிகிறோம். நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கருத்து பரிமாறிக்கிறோம். இது ஒரு பெரிய சந்தோஷமான மூமெண்ட்டாக வருங்க. எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்து மதம் ஒரு இனிய மதம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மதம், ஒரு சந்தோஷமான மதம். ஸோ அதனால நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் போயிட்டுருக்குல்ல. ஸோ அந்த ஒரு சந்தோஷமான உணர்வு தான் நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஸோ இதில் வர வர நண்பர் சேர்ந்துருவாங்க. டெய்லி 4-5 பேர் சேர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங் வரதும் கூட்டம் வரும். அதாவது என்னென்னா அவங்க சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு இதுதான். அதாவது போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அந்த ஒரு உணர்வு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அந்த உணர்வு இல்லை இல்லை அது எப்படின்னா ஏதாவது இல்லை அது என்னன்னா அதுதான் நான் சொன்னேன். இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்னா வித்யாசுந்தரம் மேடம் கேட்டாங்க நாம லட்சுமி கடாட்சம் இருந்தால் தாங்க மக்கள் வருவாங்க அப்படின்னு. லட்சுமி கடாட்சம்னா அவங்களுக்கு ஏதாவது பண வரவு இருக்கணும், அப்போதான் இந்து மதத்தில் தானே வருவாங்க இணைவாங்க. அதனால நம்ம தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேல்யூ வைக்கணும் அப்படின்னு தான் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஃபண்டு கான்செப்டே வச்சுருக்கோம். ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதில் எல்லா கைங்கரியங்களும் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கும் பெனிஃபிட் வர மாதிரி பண்ணி ஒரு பூஜை வச்சு ஒரு ராமநாம பூஜை ஒரு அன்னதானம் பண்ணும்போது தான் அதே மாதிரி அன்னதானம் இருக்குன்னா மக்கள் கூடுவாங்க. அப்போ எப்படி போனால் அன்னதானம் இருக்கு ப்ரோக்ராம் போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம், ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம அமைப்பில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு வருஷம் முடியுமோ பார்த்தோம்னா எல்லாமே நம்ம இருக்கிறேன். அடுத்த ஜூன் மாதம் சிறப்பாக நடக்கும். அதுக்குள்ளே கரோனாவும் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் போகலான் இருக்கும். 35,000 கோயில்களுக்கும் போகலான் இருக்கோம் ஏன் நம்ம சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கோயில்களுக்கும் நம்ம விசிட் பண்ணலான் இருக்கோம். அந்த விசிட்டும் நடக்கும் நமக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே நடக்கும். இது எதுவுமே வந்து நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. எவ்ரிடே இது க்ரோ ஆகிட்டே தான் வருது. இப்போ நான் வந்து இதுக்கு முழு மூச்சா தினைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் இதுக்குன்னே தான் நான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து நான் இன்னும் சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன். இந்த ஆர்சிஎம் இன்க்ரூசிஸ் அந்த மாதிரி சில பிஸ்னஸ்லாம் பண்ணாலுமே அதெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்குது. இது வந்து நம்மளுடைய மன சந்தோஷத்துக்கு இந்து மத வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது இந்து மதத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த முயற்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் நோக்கி வந்துட்டு தான் இருக்கோம். நம்ம இதில் எந்த விதமான குறையும் நமக்கு இல்லை. குறையொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்து மதத்தில் பாடுவாங்க. அந்த மாதிரி குறையொன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வளர்ச்சி தான் நம்ம சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு
ஒரு பியூட்டிஃபுல் கேமாக தான் கொண்டு போயிடும். அதாவது ஒரு வீர விளையாட்டு தான். இந்து மதத்தில் இவர் நம்ம லார்டு கிருஷ்ணா எப்பயுமே அதான் சொல்லுவார். நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா ஒரு போரையே வீர விளையாட்டாக தான் கொண்டு போனார். அவர் வந்து எப்பயுமே அவர் முகத்தில் புன்னகை தகவலே தவிர வருத்தமே இருக்காது. புன்னகை கிருஷ்ணருடைய ஐயா கிருஷ்ணாவில ஒரு சிறப்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இப்போ ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு, ராமாயணத்தை வந்து அவர் கீமாயணம் ஒண்ணு ரெடி பண்ணாங்க. நானே இந்த உலகத்தின் கடவுள் சொல்லி எல்லாமே இருக்கு, நான் இருக்கு மந்திரங்கள் இருந்தா கூட நீங்க படிச்சு பாத்தீங்க.